அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் உங்கள் அன்பன் சுந்தர். தினம் ஒரு திருக்குறள், குறள் எண் 59, அதிகாரம் வாழ்க்கை துணை நலம். திருக்குறள்: புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை. புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை. குறளின் பொருள்: புகழுக்குரிய இல்வாழ்க்கை அமையாதவர்கள் தம்மை பழித்து பேசுபவர் முன் தலை நிமிர்ந்து நடக்க முடியாமல் குன்றி போய் விடுவார்கள். எப்படி புகழுக்குரிய இல்வாழ்க்கை அமையாதவர்கள் தம்மை பழித்து பேசுபவர் முன் தலை நிமிர்ந்து நடக்க முடியாமல் குன்றி போய் விடுவார்கள். குறள் விளக்கம்: அறச்செயல்கள் செய்து புகழை விரும்பாத மனைவியை கொண்ட இல்லறத்தானுக்கு தன்னை ஏளனமாக பேசுபவர் முன் சிங்கம் போல் நடக்கும் பெருமித நடை இல்லை. இதுதான் இந்த குறளோட பொருள். இதற்கு முந்தைய குறள்ல வள்ளுவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பெண் தற்காத்து தகை சான்ற சொற்காத்து அப்படிங்கிற ஒரு குறளை வந்து நமக்கு முன்வைக்கிறாருங்க. அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அறச்செயல்கள் செய்து நன்மையோடு கூடிய புகழை தேடுபவளே பெண், அப்போ அந்த அறச்செயல்கள் இறுதி வரை செய்தால் அவளுக்கு புகழ் கிடைக்கும். அந்த புகழ் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகளே வந்து இந்த உலகத்தில் நிலைத்து நிற்கும். அப்படிப்பட்ட அந்த பெண்ணை வந்து விண்ணுலகத்தில், அதாவது தேவலோகத்தில் உள்ள அந்த தேவர்களால் தெய்வமாக போற்றப்படுவாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாருங்க. புகழை தேடாத மனைவி இருந்தால் அதனால் இல்லறத்திற்கு என்ன கேடு விளையும் அப்படிங்கிறத இந்த குறளில் வள்ளுவர் சொல்றாரு. திருவள்ளுவர் இங்கு புகழ் அப்படிங்கிறத எதை குறிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறச்செயல்களால் வரக்கூடிய புகழே உண்மையான புகழா திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். இந்த அதிகாரத்தின் முதல் குறளில் ஒரு பெண்ணுக்கு இல்லற கடமையும் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் சமுதாய பார்வையும் நிற்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாருங்க. ஒரு சமுதாய பார்வை இருந்தால்தான் அறச்சிந்தனையும், அதாவது அந்த அறிவு ஆனது அறமாக செயல்படும், நல்ல நோக்கத்தோடு இருக்கும். கணவனும் மனைவியும் இணைந்துதான் இந்த அறச்செயல்களை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு இல்லமானது இல் அறமாக மாறும். எடுத்துக்காட்டா, ஒரு ஏழைக்கு உதவி செய்யணும் அப்படின்னா, இல்லை ஒரு துறவிக்கு உதவி செய்யணும் அப்படின்னா, அந்த இல்லறத்தில் உள்ள மனைவி துணை புரிந்தால் மட்டுமே அவர்களுக்கு நாம் உதவி புரிய முடியும். அதுபோல தான் அந்த துறவிகளுக்கோ ஏழைகளுக்கோ உதவி, ஒரு மனைவியானவள் உதவி புரியணும் அப்படின்னா கணவனோட ஒத்துழைப்பு நிச்சயமாக வேணும். இப்படி ஒத்துழைப்பு, ஒருவருக்கு ஒருவர் ஒத்துழைப்பு செய்தால்தான் நம்ம வந்து சமுதாய கடமையும் ஆற்ற முடியும், அதே நேரத்தில் இந்த குடும்பமும் ஒற்றுமையாக அமையும் அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்கிறாருங்க. அப்போது அறச்செயல்கள் செய்யாமல் நம்ம வந்து ஒரு புகழை தேரணும் அப்படின்னா நிச்சயமாக வந்து அந்த புகழானது நிலையாக இருக்காது. இந்த அழியாத நிலையான புகழ் ஒரு இல்லறம் நடத்தக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் எவ்வாறு கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர்கள் செய்யக்கூடிய அந்த அறச்செயல்களாலே மட்டுமே கிடைக்கிறது இந்த நிலையான புகழ். அவர்கள் தோற்றத்தை வைத்தோ அவர்களிடம் உள்ள செல்வத்தை வைத்தோ இந்த புகழ் வந்து வருவதே இல்லைங்க. ஏன்னா பொருள் செல்வம் அழியக்கூடியது, புறத்தோற்றம் அவ்விதமே வருடங்கள் ஓடும், வயோதிகமும் கூட நமக்கு ஓடக்கூடியது, அந்த புறத்தோற்றமும் மாறக்கூடிய தன்மையுடையது. அதனால் வரக்கூடிய புகழுமே வந்து நமக்கு உண்மையானது இல்லை, நிரந்தரமானதும் இல்லை. அதனால் அறச்செயல்கள் செய்து அதனால் வரக்கூடிய புகழானது என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடியது. நாம் இந்த உடலை உதறிவிட்டு போன பின்பும் அந்த புகழானது அழியாது, நிலைத்து நிற்கும் தன்மையுடையது. இறுதியாக இந்த குறளில் வள்ளுவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, அறச்செயல்கள் செய்து அதனால் வரக்கூடிய புகழே உறுதியானது, இறுதியானது, நிலையானது. மற்ற பொருள்களாலோ, புகழ்களாலோ, செல்வத்தாலோ, புறத்தோற்றத்தாலோ வரக்கூடிய புகழானது நிலையானதும் இல்லை, உண்மையானதும் இல்லை, அது அழியக்கூடியது அப்படிங்கிற ஒரு பொருளை இந்த குறளில் வள்ளுவர் குறிப்பிடுகிறார். இந்த குறளும் அதற்கான பொருளும் நிச்சயமாக உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த குறளும் அதற்கான பொருளையும் பார்க்குறப்ப மீண்டும் சந்திப்போம். அன்பால் இணைவோம், அறிவால் உயர்வோம். தமிழ் உறவுகளுக்கு நன்றி.